வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. ராமநாதபுரத்தில் காணாமல் போன இளைஞர் 2 மாதங்களுக்கு பிறகு கடற்கரையில் இருந்து சடலமாக தோண்டி எடுக்கப்பட்ட பயங்கரமான சம்பவத்தில் திடீர் திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. இளைஞரை கொலை செய்த 5 பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். ஆனால் கொல்லப்பட்டவரின் மனைவி காணாமல் போனது ஏன்? 32 வயதான இந்த இளைஞர் இம்ரான்கான் 2 மாதங்களுக்கு முன்பு காணாமல் போனதாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு தேடப்பட்டு வந்தவர். தற்போது சடலமாக தோண்டி எடுக்கப்பட்டுள்ளார். இம்ரான்கான் ஏன் கொலை செய்யப்பட்டார்? இந்த வழக்கின் மர்மம் என்ன? ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையைச் சேர்ந்தவர் இம்ரான்கான். கடந்த ஏப்ரல் மாதம் இம்ரான்கானும் அவரது மனைவியும் திடீரென காணாமல் போனார்கள். பல இடங்களில் தேடியும் இம்ரான்கான் கிடைக்காததால் அவரது சகோதரர் கடந்த மே மாதம் கீழக்கரை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். ஆனால் போலீசார் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுது. இதையடுத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இம்ரான்கான் குடும்பத்தினர் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்தனர். உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் கீழக்கரையைச் சேர்ந்த ஷாகுல் அமீத் என்பவரை சந்தேகத்தின் பேரில் போலீசார் பிடித்து விசாரித்த போது ஷாகுல் அமீத் உள்ளிட்ட 5 பேர் இம்ரான்கானை கொலை செய்து சடலத்தை கீழக்கரை கப்பலடி கடல் பகுதியில் புதைத்தது தெரிய வந்தது. இதையடுத்து வருவாய்த்துறை அதிகாரிகள் முன்னிலையில் கடந்த 13ஆம் தேதி போலீசார் சடலத்தை தோண்டி எடுத்தனர். அந்த இடத்தில் 2 எலும்புகள் மட்டுமே கிடைத்தன. அவற்றை தடயவியல் ஆய்வுக்கு போலீசார் அனுப்பியுள்ளனர். இந்த கொலை வழக்கில் ஷாகுல் அமீத் உள்ளிட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இம்ரான்கான் கொலையின் பின்னணி தெரிய வந்தது. கீழக்கரையைச் சேர்ந்த இம்ரான்கான் சில ஆண்டுகள் வெளிநாடுகளில் பணிபுரிந்தார். பின்னர் சில மாதங்களுக்கு முன்னர் நாடு திரும்பினார். மனைவியுடன் புதுக்கோட்டையில் வசித்து வந்த இம்ரான்கான் அவ்வப்போது கீழக்கரைக்கு வந்து செல்வார். கடந்த பிப்ரவரி மாதம் அவ்வாறு கீழக்கரைக்கு சென்ற போது இம்ரான்கானின் வீட்டிற்கு எதிர் வீட்டைச் சேர்ந்தவர்கள் அவர் ஆடு திருடிவிட்டார் என்று தகராறு செய்துள்ளனர். இந்த தகராறின் போது அப்துல் லக்கீம் என்பவரை ஆத்திரத்தில் கத்தியால் குத்தி கொலை செய்து விட்டார் இம்ரான்கான். இந்த கொலை வழக்கில் இம்ரான்கான் கைது செய்யப்பட்டு பின்னர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். அப்துல் லக்கீம் கொலைக்கு பழிக்கு பழி வாங்குவதற்காக அவரது கூட்டாளிகள் திட்டமிட்டனர். மது அருந்தும் பழக்கமில்லாத இம்ரான்கானை இறைச்சி சாப்பிட வரும்படி அழைத்துள்ளனர். கீழக்கரையில் ஓரிடத்தில் அப்துல் லக்கீமின் கூட்டாளிகள் ஒன்றாக அமர்ந்து மது அருந்தியபடி இறைச்சி சாப்பிட்டுள்ளனர். அந்த இடத்திற்கு சென்ற இம்ரான்கானை மேலும் இறைச்சி வாங்கும்படி அனுப்பிவிட்டு கையில் இருந்த இறைச்சியில் மயக்க மருந்தினை கலந்துள்ளனர். இம்ரான்கான் இறைச்சி வாங்கி வந்தவுடன் ஏற்கனவே மயக்க மருந்து கலந்திருந்த இறைச்சியை கொடுத்து சாப்பிட வைத்துள்ளனர். சாப்பிட்ட சிறிது நேரத்தில் இம்ரான்கான் மயங்கவே அவரது கால் நரம்பை முதலில் அறுத்துள்ளனர். மயக்கத்தில் என்ன நடக்கிறது என்று தெரியாத நிலையில் இம்ரான்கானின் கழுத்தை அறுத்து கொலை செய்துள்ளனர். பின்னர் அவரை ஆட்டோவில் தூக்கி போட்டுக் கொண்டு கப்பலடி கடற்கரைக்கு சென்று குழி தோண்டி புதைத்துள்ளனர். கஞ்சா விற்பனை குறித்து வந்த புகாரின் பேரில் ஷாகுல் அமீதை போலீசார் விசாரித்த போது இம்ரான்கானை கொலை செய்ததையும் அவர் கூறியுள்ளார். அப்போதுதான் இந்த கொலை வெளியில் தெரிய வந்துள்ளது. புகார் கொடுத்திருந்த போதே போலீசார் நடவடிக்கை எடுக்காமல் விட்டதாக இம்ரான்கான் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சார், இந்த மாதிரி நான் கீழக்கரை ஸ்டேஷனில் போய் மச்சானை காணோன்னு சொல்லிட்டு வீட்டில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணி போன இடத்துல வந்துட்டு அவன் எங்கேயோ ஓடி போயிட்டான், இந்த கொலை பண்ணிட்டு இந்த மாதிரி ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அவன் ஒய்ஃபு மிஸ்ஸிங் ஆயிடுச்சு, அவன் ஒய்ஃபோட எங்கேயோ ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ வந்துக்கிட்டு மறுபடியும் போய் இந்த மாதிரி எங்களுக்கு இந்த மாதிரி இப்படி பண்ணிட்டாங்க, கடற்கரை ஓரத்தில் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு எங்களுக்கு ஒரு தகவல் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 4 பேர் 6 பேரையும் கொடுத்ததோட அப்படிலாம் கிடையாது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸில் வந்து சொல்லி அனுப்பிட்டாங்க. அவங்க 2 பேரும் ஓடி போயிட்டோம், கன்ஃபார்மாக ஓடி போனது தான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் வந்து அந்த மாதிரி இது பண்ணிட்டாங்க. போலீஸில் சொன்னதுக்கு உங்கள் புள்ள வருமா, அவ பிள்ளையும் காணங்கிறதுனால உங்கள் புள்ள வருமா வருமாம்மா சொன்னாங்க. இதனால தானேம்மா நாங்கள் இருந்துட்டோம். அடி அவோ இப்படி சொல்ல போயிடமா, நாங்கள் அப்படி இருந்துட்டோம். இப்படி செஞ்சுருந்தா நாங்கள் எப்போவோ இது கம்மியன் கொடுத்துப்போம்மாம்மா, இப்படி செஞ்சு சொல்லம்மா. அவள் பதில் சொன்னால் உன் மாமன் ஓடிட்டான், உன் மருமாவளையும் காணோம், 2 பேரும் போயிட்டாக, எங்கே ஈக்கிறாங்கன்னு தெரியலன்னு சொல்லி முடிச்சாக. அதே நேரம் கீழக்கரையில் கஞ்சா விற்பனை அதிக அளவில் இருப்பதாகவும்
கஞ்சா விற்பனை தொழில் போட்டியில் இதுபோன்று கடந்த 6 மாதங்களில் 3 கொலைகள் நடந்துள்ளதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. காரணம் வந்துகிட்டு கஞ்சா இந்த இதனால தான் இதுக்கு வந்து சரியான ஒரு தீர்வு இதாகி அவங்களுக்கு தண்டனை கொடுக்கும் கேட்டுக்கொள்கிறேன். இம்ரான்கான் கொலை செய்யப்பட்ட நிலையில் 24 வயதான அவரது மனைவியின் கதி என்ன ஆனது என்று தெரியவில்லை என கதறுகின்றனர் அவரது உறவினர்கள். 32 வயதான இளைஞர் கொலை செய்யப்பட்டு கடற்கரையில் புதைக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.